பக்திக்லிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்திக்லிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சொல்லி வந்தேன். இருந்தபோதில் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லையே என்று எல்லோரும் கேட்கும்படி என் குருவினுடைய கட்டளைப்படி செவ்வாய் பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக சொல்லி வருகிறேன். மற்ற பயிற்சியெல்லாம் நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் செவ்வாய் பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் தாங்க. அந்த குறுகிய காலத்தில் நம்ம வாழ்வையை புரட்டி போட்டு விடுகின்றது. மற்ற பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை முழுமையாக அதனுடைய பாதிப்புகளையும் நன்மைகளையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் பயிற்சி அமைத்து தருகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கும் சோனி பிரசன்னத்தின் மூலம் செவ்வாய் பயிற்சி சொல்லி வருகின்றேன். அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகின்ற செவ்வாய். அது மட்டும் கிடையாது, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி செய்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32 நாட்கள் சற்று கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பீர்கள். ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை செயல்படுத்த உங்களுக்கு தரும். அது எவ்வாறு தரும் என்பதை இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கும்பம், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம், 3-4 பதம், சதயம், பொருட்டாதி 1-2-3, விரயசனி ஒரு காலகட்டம். இந்த விரயசனியினுடைய காலகட்டம் சமீபத்தில் நடைபெற்ற குரு பயிற்சி கூட கும்பத்துக்கு ஜென்ம குருவாக இருந்து கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் தந்த ஒரு காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி வந்திருக்கின்றது. இந்த 32 நாட்களில் இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்கு என்ன விதமான பலனை தரும் என்பதை சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். அருமையான ஒரு காலகட்டம். இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு உத்தியோகமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அரசியலமாகட்டும், அதில் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் பயிற்சி தருகின்றது. சமீபத்தில் நடைபெற்றது குரு பயிற்சி கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து உங்களோட வெற்றிக்கு ஒரு தடை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை, கணவர் மனைவியை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாத தன்மையெல்லாம் தந்தது. அதையெல்லாம் மாற்றி ஒருவரோடு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உன்னதமான நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலையை இது செவ்வாய் பயிற்சி தருகிறது. கவலையே பட வேண்டாம். இந்த செவ்வாய் பயிற்சியில் சொந்த இடம் வாங்குவதற்கும் பொன்பொருள் சேர்ப்பதற்குமான ஒரு நல்ல சூழ்நிலை, ஒரு அதாவது தனக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று கலைஞர் என்றவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற ஒரு சிறந்த வேலை அமைத்து தரும், வெளிநாட்டு யோகத்தை தரும், நீண்ட தூர பயணங்களை வெற்றியை உங்களுக்கு தரும். இதுவரை கடுமையான போராட்டம் வாழ்க்கையில் யார் எதிரி, விதியா வினையா என்றெல்லாம் கலைஞர் என்றவங்க வாழ்க்கையில் அதுக்கு ஒரு விடை தெரிகிற ஒரு நல்ல காலகட்டம். கர்மாவின் காரணமாகத்தான் இத்தனை துன்பத்தை அனுபவித்து வந்தீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக கடுமையான செலவு தான். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் மருத்துவ செலவு அதிகமாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் அனைவருமே சந்தித்து வந்தீர்கள். சம்பாதித்த பணம் அத்தனையுமே விரைய செலவாகத்தான் போய்விட்டது. கவலைப்பட வேண்டாம். வருகின்ற சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தருகிறதோ இல்லையோ, இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரும். இதுவரை ஏமாற்றம் தந்த தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும் உங்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு நல்ல அருமையான ஒரு காலகட்டம். சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. மனசு ஒருநிலைப்படுத்திங்க. மனசை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்துக்கொள்வீர்கள். ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. குறிப்பாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிட்டா 3-4 பாதம், சதயம், புரட்டாதி. குடும்பத்தில் திருமண தொடர்பான சம்பந்தங்கள்லாம் ஏற்பட்டு அது நல்ல முறையில் முடிந்து திருமண யோகம் கைகூடும். உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ திருமண பந்தம் ஏற்படும். ஏற்கனவே பார்த்துட்டு போனால் கூட திரும்ப வந்து பார்த்து ஒரு சுமூகமான முறை பேசி முடிப்பார்கள். தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கம் தடை நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், மதிமேல் புனையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான சிந்தித்து ஒரு சிறப்பான முடிவெடுக்கின்ற புரிந்து கொள்வதற்கு காரணத்தன்மை உடைய செவ்வாய் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். ஒரு அருமையான ஒரு காலகட்டங்க அந்த காலகட்டம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், ஒரு செல்வத்தை பெற வேண்டும் என்றால் கடுமையான போராட்டம் சந்தித்து வந்த நீங்கள் நிறைய பிரயாசப்பட்டுட்டீங்க. கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியில் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பஞ்சமகா புருஷ யோகங்களை தரக்கூடியவன். அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருஷபக யோகம் என்று சொல்லக்கூடிய, சந்திரமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய, மிருகமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய, இவ்வசு என்று சொல்லக்கூடிய, காலகூட ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய 5 யோகங்களில் உண்டு. அந்த 5 யோகத்தில்
உற்சக யோகம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத செல்வத்தை வசப்படுத்துகின்ற ஒரு யோக நிலையை உங்களுக்கு தருகின்றார். அதனால் எதிர்பாராத வகையில் பொன்பொருள் செயற்கை ஏற்படும். இனி தொழில் நடத்துவதற்கும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் சிரமப்பட வேண்டாம், ஒரு நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும். ஒரு தொழில் தாங்க புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். உங்கள் தகுதிக்கும் திறமைக்கேற்ற வேலையை கிடைக்கும். சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. கணவன் மனைவி கூடிய ஒரு நீண்ட விவாதம் வேண்டாம். ஒருத்தர் ஒருத்தர் எரிச்சலையும் கோபத்தையும் ஒருவர் வீசி ஒருவர் சொல் அம்புகளாக வீசிக்கொள்ள வேண்டாம். விட்டு கொடுத்து போங்கள். விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில்லை என்பது படிவுகளை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட வேண்டும். சற்று யோசித்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய விவாகரத்தை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும். ஏற்கனவே விவாகரத்து ஆனவங்க கூட கவனமாக பொறுமையை எதிர்காலத்தை நினைத்து யோசிக்கின்ற அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவார். பிரிந்தவர் சேருகின்ற ஒரு நல்ல நிலையை ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாயை பொறுத்தவரையிலும் அதிகார தெய்வம் சுப்பிரமணியர். அதை உருவாக்க அந்த கிரகத்துக்கான கிரகாதிபதி படுத்தினவர் மகா கணபதி. அதனால் மகா கணபதியை எப்போ இந்த 32 நாட்களும் முடிந்தால் வீட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கொண்டு அதுக்கு அருகம்புள் சாத்தி வழிபடுவீர்களானால் தடையும் தடங்களும் நீங்கி தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். சிறப்பான அம்சம் ஏற்படும். கண்ட கனவுகள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த 32 நாட்கள். இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்களை விட மற்ற ராசியை விட கும்பராசிக்கு நிறைய நற்பலன்களை தரும். கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் அதிக நன்மலை பெறக்கூடிய ஒரு ராசி எதுனா கும்பம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதம் சதயம் புரட்டாதி 1, 2, 3 இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும். அதே நேரத்தில் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்மகுருவாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க. தவறான பாதை தவறான எண்ணங்கள் அதை நோக்கிலாம் நீங்கள் நகராமல் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வசப்படும். பேர் கெடுவதற்கும் புகழ் கெடுவதற்கும் அவமானப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை புதன் உருவாக்கி தருகின்றார். அதே நேரத்தில் சந்திரனும் சற்று தடுமாற்றமான ஒரு நிலை இருக்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த 32 நாளும் கவனமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் வருகின்ற காலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த விரயசனி காலம்னு என்று சொல்வார்கள். அந்த அதே நேரத்தில் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் விரய குருவாக இருக்கின்றார். இந்த ரெண்டு குருவும் விரயத்தில் இருக்காருங்க, சனியும் விரயத்தில் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ராவணனை பற்றியது என்னன்னா பாதசனின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ராவணனுக்கு கடுமையான சோதனையை தந்தது விரயசனி தான். அவனோட பேர் புகழ் நாடு அத்தனையும் இழந்த ஒரு காலகட்டம். பொறுமையும் நிதானமுமா இருங்க. இதை கேட்கின்றவங்க வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கணும். ஏன்னா நான் சொல்லுகின்ற வார்த்தை அத்தனைமை கிட்டத்தட்ட பல யாகங்களும் ஓமங்களும் பண்ணிய புண்ணிய பலன் தான். அந்த மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையில் நலந்துரும். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட புதிய தொழில் மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி வரும். குடும்பத்தில் திருமண உறவுகள் கூட ஏற்படும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அழகு பார்ப்பீர்கள். திருமணமாகி பிரிந்து இருப்பவர்கள் கூட ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அமைத்து தருவார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பத்தில் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருந்தாலோ பித்துக்களுடைய சாபம் இருக்குமோ என்று என் மனசில் சஞ்சலப்படுது. அதை ஒரு நல்ல பிரசன்ன ஜோதிடரை சந்தித்து தெளிவுபடுத்தி அந்த சாபபாவங்களை நீக்குவதற்கான வழிமுறையை தெரிந்து கொள்ளுங்கள். என்னோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஃபோனில் தொடர்பு கொண்டீங்கன்னா பொறுமையும் நிதானமாக கேளுங்கள். அவ்வாறு கேட்பீர்களானால் என்னால் முடிந்தாலும் கண்டிப்பாக என்னால் அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சற்று எச்சரிக்கையும் தருகின்றது. சற்று எச்சரிக்கையும் கவனத்தையும் தருகின்றது. அவ்வாறு நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பீர்களானால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி இடம் பொருள் அத்தனையும் தரும். ஏன்னா பூமிக்காரர்கள் இல்லையா செவ்வாய், அதனால் அத்தனையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். வெளிநாடு யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆக ஒரு நல்ல நற்பலனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் மனசு தான் காரணம், நீங்கள் தான் காரணம். உங்களோட மனோதிடம் மனோதைரியம் எவ்வளவு துன்பமும் துயரம் வந்தாலும் அத்தனையும் அசால்ட்டாக தள்ளிட்டு வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் கும்பராசிக்கு அமைத்து தருகின்றார்.